திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் சமாதானபுரம் மதரசா துவக்கப்பள்ளியில் இலவச பொது மருத்துவ முகாம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்தில் உள்ள சமாதானபுரம் விநாயகர் தெரு மதராசா துவக்கப்பள்ளி வளாகத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, மகளிர் நோய் மற்றும் மகப்பேறு தொடர்பான பரிசோதனை, குழந்தைகளுக்கான பரிசோதனை, உயர் இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் சர்க்கரை வியாதி தொடர்பான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் ஆகியவை எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக வழங்கப்பட்டன. முகாமிற்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் பாளையங்கோட்டை பகுதிச் செயலாளர் கே ரஃபீக் தலைமை வகித்தார். மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாஃபர் மற்றும் பகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்துல் ஜபார், திருநெல்வேலி மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் எஸ் முகமது கமாலுதீன், பல் மருத்துவர் டாக்டர் எம் சார்லி பிரேம்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை காவல் உதவி ஆய்வாளர்கள் மகேஷ்குமார், அருணாச்சலம் ஆகியோர் கூட்டாக மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இருந்து சுமார் 200 பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com